போன அந்த பங்களாவோட சிறப்பு, அங்க யாருமே இல்லைனாலும் யாரோ அங்க வாழ்ற மாதிரி அந்த பங்களா ரொம்ப சுத்தமாகவும் தூய்மையாகவும் எப்பவும் இருக்கும். வீடு பூட்டியே இருந்தாலும் கணக்கச்சிதமாக சுத்தமாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குடா. என்ன கைஸ், ஹவ் இஸ் திஸ் ஹவுஸ்? இது டோர் சவுண்ட் கிட்டதுல. What sound is this? பயமா இருக்கு ஜாக். Excuse me, யாரு? யாருங்க கதவு தட்டுறது? யாரு? சொல்லுங்க. வீட்டுல யாரோ இருக்காங்க ஜாக். யாரும் இல்லையே. யார் தட்டுறது? எதுவும் பேச மாட்டாங்க. எங்கடா அவங்க? ரோசு நல்லா பத்திரமா பிடிச்சுக்க. என்ன ஜாக், குளிருக்கு எதமா இருக்கு போல இருக்கு. சின்ன பசங்க இதில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் ரூம்ல செட்டில் ஆகுங்க. நான் போய் உங்க பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வரேன். போட்டுக்கோ. Wow! Fantastic! Wow! Bed is very cushy and nice. பா சமடா. ஏய், எவ்வளவு பெரிய பெட்டு போறோம்? ஏய் பா, ஏய் தள்ளி போறா. ஏய், சென்டர் குடுங்கடா, குளிருக்கு எதமா இருக்கு. எப்படிலாம் கட்டி வச்சிருக்கான் பாரு. பிரிட்டிஷ் நாட்டுல இருந்து வந்து இங்க வீட கட்டியிருக்கான். நம்ம ஊர்ல இப்படி ஒரு அழகான வீட்டை நான் பார்த்ததே இல்லை. பா சும்மா எப்படி கம்பீரமா நினைக்கிறான் பாரு. இவ்வளவு அழகா வீட்டை கட்டி வச்சுட்டு ஏன் நம்ம ட்ரஸ்டுக்கு எழுதி வச்சுட்டு போனா? என்னமோ ஃபாதருக்கு தான் தெரியும். வாழும் கடவுள் வாழ்ந்துட்டா. நீ கடவுள் தாடா உண்மையிலையா? நல்ல ரசனையோட தான் கட்டியிருக்கான் மனுஷன். ஜாக், யாரு ரோசா? ஐ கம் இன் ஜாக். உள்ள வா, உள்ள வா. என்ன அப்படியா? தோப்பரா தர பைபிள் படிக்குது. டேய் மூட்டு போறா. ஐயோ, இவனு தொலை வர தாங்க முடியல. இந்த பங்களாவே ஒரு மாதிரியா இருக்கு. ஏகோரா, டேய் இந்த பங்களா பார்த்தா பயமா இருக்கா? டேய் நான் இருக்கேன்டா, பயப்படாதடா. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா.
இவ வேற மெண்டல் மாதிரி கத்துறான்டா, கத்த வேணாம்னு சொல்றா. டேய் மூட்டு படுறா, உனக்கு இந்த மங்களா பார்த்தா பயமா இல்லையடா? எனக்கா? ஹே டேய் என்னடா என்னடா, விரோனிக்கா உன்னை பார்த்து சிரிக்கிறா போல. உன்னை தாண்டா பார்த்து சிரிக்கிறா? உன்னை பார்த்தாண்டா சிரிக்கிறா? உன்னை பார்த்தாண்டா சிரிக்கிறா? உன்னை தாண்டா பங்களா பார்த்துட்டு மூத்திர போற பசங்க நீங்க, உங்களுக்கு விரோனிக்காவா? எனக்கு தாண்டா விரோனிக்கா. சரிப்பா வரியா, உனக்கு தான் ஒரு பிடிச்சுக்கலாமா? ஆ, நம்ம வரும்போது ஒரு கல்லரை பார்த்தோம்ல? ஆமா, அந்த கல்லரில் போய் நீ படுக்கணும். சும்மாலாம் இல்லை, நைட்டு 12 மணிக்கு போய் படுக்கணும். என்ன புரியுதா? படுத்துட்டா போச்சு. இப்போ 11:50. இப்போ நீ படுத்துட்டு காலைல வந்துட்டேன்னா வரணியா உனக்கு தான்ப்பா, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். என்னடா மாமா? ஆமாம் மாமா, ஓகே. சரி வாடா, நம்ம தூங்கலாம். நாங்களாம் சின்ன வயசுல கலரில் போயிட்டு படுத்தவங்க நாங்கள். என்கிட்டயே வா, வாங்கடா பாடு. போடா. நான் போகிறேன், இந்த பங்களாவில் 12 மணிக்கு தான் போய் வருமா. வராது ஆனால் வரும், பார்த்து தூங்குங்கடா. போய் படுக்கிறேன். விரோனிக்கா எனக்கு தாண்டா. செம குளிராக இருக்கு. ஜாக்கு ரோஸ் விரோனிக்கெல்லாம் தூங்கியிருப்பாங்களோ. பாரு, அவன் தேடி போயடா, அங்க போற மாதிரி போவான், ஆனா போக மாட்டான். நம்மள அவன் ஏமாத்துவான்டா. நான் சொல்ற மாதிரி நீ கேளு, நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டே போ. போடா. நீ இல்லையா? வந்துடா. நீ போ, போடா. இவ்வளவு இருட்டா இருக்கு, இவ யார்கிட்ட பேசிட்டு போறான்? ஒருவேளை பேய் கிட்ட பேசிட்டு போறானோ? ஒருவேளை கனவா இருக்குமோ? ஆள் அடைஞ்ச கல்லறையா இருக்கே, படுத்துடலாம்.